புதுச்சேரி வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்தவர் 35 வயதான சதீஷ். அந்த பகுதியில் ரவுடியாக வலம் வரும் இவர் மீது கொலை மற்றும் கொலை முயற்சி உள்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சதீஷ் புதுவை திருவள்ளுவர் சாலையில் உள்ள ஒரு திரையரங்கிற்கு படம் பார்க்க சென்றுள்ளார். அப்போது அங்குள்ள லிப்டை அவர் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை தியேட்டர் நிர்வாகம் சிசிடிவி கேமரா மூலம் கண்டுபிடித்தனர். மறுநாள் சதீஷ் அதே தியேட்டருக்கு சினிமா பார்க்க சென்றபோது தியேட்டர் நிர்வாகத்தினர் சதீஷை கண்டித்து உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் சிறிது நேரம் கழித்து தனது கூட்டாளிகளுடன் மீண்டும் திரையரங்கிற்கு சென்று அங்குள்ள பொருட்களை சூறையாடிவிட்டு தியேட்டர் ஊழியர்களையும் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதுகுறித்து திரையரங்க மேலாளர் உருளையப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கலவரத்திற்கு தொடர்புடைய ரவுடிகளை தேடி வந்த நிலையில் விஸ்வா என்பவரை கைது செய்தனர். இந்த நிலையில் போலீசார் அடிக்கடி ரவுடி சதீஷை தேடி அவரது வீட்டுக்கு சென்று வந்ததால் மன உளைச்சல் அடைந்த சதீஷின் மனைவி தீஷ்மா கையை கத்தியால் அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக புதுவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து தீஷ்மா கூறுகையில், போலீசார் அடிக்கடி வீட்டுக்கு வருவதாலும் இரவு நேரங்களில் தனக்கு போன் செய்து தனது கணவர் குறித்து விசாரிப்பதாலும் தனக்கு வாழ பிடிக்காமல் தற்கொலைக்கு முயன்றதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார். தொடர்ந்து வழக்கை விசாரித்து வரும் போலீசார் தப்பியோடியவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.